ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 5.1, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் க்வெஸ்சன் நம்பர் 1ல 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்றத உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் அதனுடைய பேசிக்ஸ் என்னென்னு கற்றுக்கிட்டு வந்துருங்க. வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம்பளம் ஈஸியாக புரியும், ரைட்டுங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, In which of the following situation does the list of numbers involved make an arithmetic progression? அதாவது ஏபியில் உள்ள சீரீஸ் மாதிரி இந்த கொடுத்துருக்க சம்ம கிரியேட் பண்ண சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? கிரியேட் பண்ண சொல்லிட்டு ஏன் அப்படின்ற மாதிரி why அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, The taxi fare after each kilometer. ஒரு டாக்ஸியில் நம்ம ஏறுறோம்மா, ஏறுறவுடனே அவங்க ஒரு ஃபேர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மென் த ஃபேர் இஸ் 15 ஃபார் த ஃபஸ்ட் கிலோமீட்டர். ஃபஸ்ட் கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னா 15 ரூபீஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து செகண்ட் கிலோமீட்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈச் கிலோமீட்டருக்கு, அப்போ ஃபஸ்ட் கிலோமீட்டர்லேருந்து செகண்ட் கிலோமீட்டருக்கு எவ்வளவு, 8 ரூபீஸ். செகண்ட் கிலோமீட்டர்லேருந்து தேர்ட் கிலோமீட்டருக்கு 8 ரூபீஸ் ஆட் ஆகிட்டே போகும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்கம்மா. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டாக்ஸி ஃபேர், எதோட டாக்ஸி ஃபேர், ஃபார் ஃபஸ்ட் கிலோமீட்டர், சரிங்களா? ஃபஸ்ட் கிலோமீட்டருக்கு எவ்வளோமா அவங்க சொல்கிறாங்க, 15 ரூபீஸ், ரைட்டுங்களா? இப்போ டாக்ஸி ஃபேர் ஃபார் செகண்ட் கிலோமீட்டர், இப்போ ரெண்டாவது கிலோமீட்டர் போயிடுச்சு, அதுலேருந்து தேர்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு, 15 ப்ளஸ் ஈச் கிலோமீட்டருக்கு 8 ரூபீஸ் ஆட் பண்ணணும். அப்போ 15 + 8 23 ரூபீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதே டாக்ஸி தேர்ட் கிலோமீட்டருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் தேர்ட் கிலோமீட்டர், இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், 8 ரூபாயை ஆட் பண்ணணும். அதாவது 23 வந்து செகண்ட் வரைக்கும் இருக்குது, இதோட 8 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 31. அப்போ இதை வச்சுக்கிட்டு ஒரு சீரீஸ் எழுதுங்கம்மா. எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் டைம் என்ன 15, செகண்ட் டைம் என்ன 23, தேர்ட் டைம் என்ன 31, இதே மாதிரி போய்கிட்டே இருக்குமா? இதுதான் சீரீஸ். இப்போ இந்த சீரீஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வி நோ தட் டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ்னா என்ன, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, இது D1, D2, D3 அப்படின்னு வச்சுக்கோங்க. மொதல் D1 ஃபைண்ட் பண்ண போறீங்க. D1 என்ன, D1 எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது 23 இப்படி வச்சுக்கோங்க, இது 1, 2, 3, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், 23 மைனஸ் 15 ஈக்குவல் டு எவ்வளோ ஆகுது, 8. இப்போ D2 டிஃப்ரென்ஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம் எது, 31 மைனஸ் 23, இதோட முந்த நம்பரில் மைனஸ் பண்ணணுமா, 31 மைனஸ் 23 எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸ், 8, சேமாக வந்துருச்சா, சரிங்களா? தேர்ஃபோர் காமன் டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்குரிய காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு, சேமா வந்திருக்கா, காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் சேம், சோ இட் இஸ் இன், இட் இஸ் ஆன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அல்லது ஏபின்னு எழுத முடியுங்க, புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இந்த சீரீஸை ஃபைன் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் டு செகண்ட் டேர்ம், அப்புறம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இந்த மாதிரி எடுத்துட்டு டிஃப்ரென்ஸ்க்காக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ இதில் சப்டிவிஷன் 2 போயிடலாங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2மா, சப்டிவிஷன் 2ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஏர் பிரசன்ட் இன் எ சிலிண்டர், ஒரு சிலிண்டர்ல வந்து ஏர் காத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. வென் எ வேக்கம் பம்ப் ரிமூவ்ஸ் 1/4 ஆஃப் த ஏர் ரிமைனிங் இன் த சிலிண்டர் அட் எ டைம், அதாவது இந்த சிலிண்டர்ல இருந்து என்ன பண்றாங்க, 1/4 ஏரை வந்து புடுங்கிடுறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 1/4 புடுங்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 1/4 ஏரை புடுங்குறாங்க. அப்படின்னா அது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா இல்லையா, சரிங்களா? கண்டுபிடிச்சிருந்தாங்களா? இப்ப பாருங்களேன், ஒரு கண்டெய்னர், ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல இவ்வளவு தூரத்துக்கு ஏர் இருக்கு, இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 1/4 ஏற பிடிங்கிட்டேன், அப்போ இவ்வளோ இருக்குமா? அப்போ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற 1/4
அடுத்து இவ்வளோ இருக்கும், அடுத்து இதுக்குள்ளே இருக்கிற 1/4, அடுத்து இவ்வளோ இருக்கும், அடுத்து இதுக்குள்ளே இருக்கிற 1/4. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். போச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷனா இல்லையா அப்படின்னு கேட்டுக்காங்க. குவெஸ்டின் விளங்குச்சா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ லெட் ஏர் இன் சிலிண்டர் நம்மளுக்கு எவ்வளோ தெரியுமா? தெரியாது. அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 எடுக்க போகிறோம். ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் ஏர், ஃபஸ்ட்டு ரிமூவலில் நான் என்ன பண்ணணும், ஏல இருந்து 1/4, எதோட 1/4, இந்த ஏ உடைய 1/4. அப்போ ஏ பை ஃபோரை நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஏ பை ஃபோர் ஏன் போட்டேன் தெரியுமா, ஏன்ற அளவு தான் என்கிட்ட ஏர் இருக்கு, அந்த ஏலேருந்து 1/4, அப்போ ஏ பை ஃபோர். ரைட்டுங்களா? எல்சிஎம் என்ன, 4a - a/4. 4a - a எவ்வளவு, 3a/4. இது இவ்வளோ தான் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது. ஃபஸ்ட் ரிமூவலுக்கு அப்புறம் ஏர் எவ்வளோ இருக்கு, 3a/4. இப்போ ஆஃப்டர் செகண்ட் ரிமூவல், ஆஃப்டர் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ரிமூவல் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கையில் 3a/4 ஏர் இருக்கு. இப்போ இதில் இருந்து ஒரு 1/4, இதில் இருந்து அப்போ -3a/4 into 4, 1/4 நான் மைனஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ என்ன வந்துடும், 3a/4 -3a/16. எல்சிஎம் எவ்வளோம்மா, எல்சிஎம் 16, 6 4 சார்னா 12a - 3a = 9a/16. இது செகண்ட் ஒன். இப்போ இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம், ஆஃப்டர் தேர்ட் ரிமூவல். இப்போ என் கையில் எவ்வளோ ஏர் இருக்கு, 9a/16 ஏர் இருக்கு, ஆஃப்டர் தேர்ட் ரிமூவல். அப்போ என்ன வரும், 9a/16 - 9a/16 1/4, அப்போ into 4. 1/4னா into 4 நான் கீழே போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்போ into 4னா இங்கே என்ன வரும், எல்சிஎம் வந்து 9 4 36 வருமா, அப்போ 36a - 9a / 16 4 64. 36a - 9a எவ்வளவு, 27a / 64. இப்போ இந்த சீக்வன்ஸ் எழுதுங்க. Therefore, the sequence is, கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, ஏ. செகண்ட் என்ன இருந்துச்சு, செகண்ட் வந்து அது என்னவா மாறுச்சு, 3a/4. தேர்ட் என்னவா மாறுச்சு, 9a/16. ஃபோர்த் என்னவா மாறுச்சு, 27a/16. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், காமன் டிஃப்ரென்ஸ். ரைட்டுங்களா? மொதல் d1, d1னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, 3a/4 - a. அப்போ என்ன வரும், 3a - 4a/4. அப்போ என்ன வரும், -a/4. ரைட்டுங்களா? இப்போ d2னா என்ன கண்ண அர்த்தம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அதாவது 9a/16 - 3a/4. அப்போ என்ன வந்துருச்சு, 4 4 சார்னா 9a - 12a/16. 9a - 12a என்ன, -3a/4. இப்போ பாருங்களேன், மொதல் இதுக்கு டிஃப்ரென்ஸ் -a/4, செகண்ட் ஒன்றுக்கு டிஃப்ரென்ஸ் -3a/4. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சேம். ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் அரித்மெடிக் ப்ராக்ரெஷன், அப்படி இல்லைன்னா அரித்மெடிக் ப்ராக்ரெஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அவ்வளோதாம்மா. ஸோ இட் இஸ் நாட் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. இதுதான் கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 2க்குரிய ஆன்சர் கண்ணா. சரிங்களா? நெக்ஸ்ட் 3 பார்த்துடலாங்களாம்மா. ஈஸி தான்மா, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ரொம்ப 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 ஈஸியான சாப்டர். சரிங்களா? அழகாக ஃபார்முலாஸு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம எப்படி ஃபார்மேட் கொண்டு வரணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணோம்னா போதும், என்ன கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ தேர்ட் க்வெஸ்சன்கண்ணா, தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் டிக்கிங் எ வெல் ஆஃப்டர் எவ்ரி மீட்டர் ஆஃப் டிக்கிங் வென் இட் காஸ்ட் ருபீஸ் 150 ஃபார் த ஃபஸ்ட் மீட்டர்.
and rises rupees 50 for each subsequent meter. அதாவது ஒரு கிணறை வந்து தோன்றாங்கம்மா, வெளினா கிணறு. இதில் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மீட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு மீட்டரை தோன்றதுக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ருபீஸ் 150 ருபீஸ் கையில் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அதுலேருந்து இன்னொரு ஒரு மீட்டர் நீங்கள் தோன்றீங்கன்னா ஒவ்வொரு மீட்டருக்குமே ருபீஸ் 50 ருபீஸ் ஆட் ஆகிட்டே வரும். அதாவது இதோட ஆட் ஆகிட்டே வரும். இப்போ ரெண்டாவது மீட்டர் தோன்றீங்கன்னா ருபீஸ் 50, மூணாவது தோன்றீங்கன்னா ருபீஸ் 50, இது பூரா ஆட் ஆகிட்டே வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை ரெடி பண்ணி அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இல்லையான்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், காஸ்ட் ஆஃப், குஷின் புரிஞ்சுங்களா? சரி, காஸ்ட் ஆஃப் டிக்கிங், டிக்கிங் ஃபஸ்ட்டு மீட்டர், ஒரு மீட்டர், சரிங்களா? மொதல் ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ், 150 ருபீஸ். அப்போது நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் டிக்கிங், டிக்கிங் செகண்ட் மீட்டர், செகண்ட் மீட்டர் வரைக்கும் டிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த 150 பிளஸ் 50, இப்போ ரெண்டு மீட்டர் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா 150 பிளஸ் 50 ஈக்குவல் டு 200 ருபீஸ். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் டிக்கிங் தேர்ட் மீட்டர், மூணாவது மீட்டர் வரைக்கும் நீங்கள் தோண்டினீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்க அவங்க, 150 கொடுப்பாங்க பிளஸ் 50 பிளஸ் 50, அதாவது 250 ருபீஸ். புரிஞ்சுங்களா? எல்லாத்துலேயுமே 50 ஆட் பண்ணிட்டே போயிருங்க, ரைட்டுங்களா? இப்போ மூணு சீக்வன்ஸ் கிடச்சிச்சா, தேர்ஃபோர் த சீக்வன்ஸ் இஸ், இதை வச்சே நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். த சீக்வன்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோமா, 150 ரூபா கொடுப்பாங்க. அடுத்து 50 ரூபா ஆட் பண்ணி எவ்வளோ ஆயிரும், 200 ரூபா ஆயிரும். அடுத்து 250 ரூபா ஆட் பண்ணி 250 ருபீஸ் ஆயிரும், ரைட்டுங்களா? இப்போ ஃபார்மேட்மா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ்னால் D1, ஃபஸ்ட்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன, 200, ஃபஸ்ட் டேர்ம் என்ன, 150. 200 மைனஸ் 150 எவ்வளவு, 50 ருபீஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் 2, தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், அதாவது 250 மைனஸ் 200, டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 50. அப்போது இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் சேம், சேமாக இருக்கா? ஸோ இட் இஸ் ஆன் ஏபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், இட் இஸ் ஆன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 3க்குரிய ஆன்சர்மா. புரிஞ்சுங்களா? ஈஸி தானே? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 1ல சப்டிவிஷன் 4 பார்க்க போகிறோம், சரிங்களாம்மா? க்வெஸ்சன் நம்பர் 4ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, குவஷன் மட்டும் கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா குவஷன் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், எழுதி உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், சரிங்களா? அதுக்காக தான் நான் குவஷன் மட்டும் டிக்டேட் பண்ணிடுறேன். ஸோ புக்கு மட்டும் கையில் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், சரிங்களா? குவஷன் நம்பர் 4ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் மணி இன் த அக்கௌண்ட் எவ்ரி இயர், அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளோ வச்சுருக்காங்க, வென் 10,000 இஸ் டெபாசிட்டட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது 10,000 ரூபா ஃபஸ்ட் எடுத்தோடனே இவங்க 10,000 ரூபா போட்டுடுறாங்கம்மா. இப்போ 1 இயருக்குரிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 8% பெர் ஆனம். ஆனம்னா என்ன அர்த்தம், வருஷம், ஒரு வருஷத்துக்கு, சரிங்களா? இப்போ அதோடைய சீக்வன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணி அது ஏபியா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு எவ்வளோ போடுறாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோமா கட்டியிருக்காங்க அவங்க, 10,000 ருபீஸ் போட்டிருக்காங்களா, ருபீஸ் 10,000 ருபீஸ் அவங்க போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? சரி, இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, 8%, இது ஃபஸ்ட் இயர், சரிங்களா? இது மொதல் வருஷத்தில், இப்போ மொதல் வருஷத்தினால நான் A1 வச்சுக்கிறேன், இந்த 10,000 A1 ஃபஸ்ட் இயரில் இருக்குது. இப்போ செகண்ட் இயர் A2 என்ன பண்ணணும், 10,000 இந்த 8% நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், அதாவது 10,000 8%னா என்ன அர்த்தம், 8 பை 100 ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க, 0 கேன்சல் ஆயிருமா, 8 × 100 800, அப்போ 10,000 + 800 = 10,800, இதுதான் செகண்ட் இயருக்குரிய அவங்க பேங்க்ல கொடுத்துருக்க அமௌண்ட், மொத்த அமௌண்ட் இருக்கிறது. இப்போ தேர்ட் இயர்,
தேர்ட் இயரில் என்கிட்ட எவ்வளோ இருக்குது? செகண்ட் இயரில் 10,800 இருக்குது. இப்போ இந்த 10,800 உடைய 8% காம்பவுண்ட்னா அப்படி எடுத்துக்கணும், 10,800 உடைய 8% ரைட்டுங்களா? 00 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 10,800 ப்ளஸ் 108 × 8 = 864. ஸோ ஆன்சர் இஸ் 11640. இது வந்து A3 தேர்ட் இயர்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோடைய சீக்வன்ஸ் எழுதுங்க. தேர்ஃபோர் த சீக்வன்ஸ் இஸ் மொதல் என்ன வரும், 10,000. ரெண்டாவது என்ன வரும், இப்படியே இருக்கட்டும், 10,000 நான் ரவுண்ட் ஆஃப் போட்டுக்கிறேன், 10,000. ரெண்டாவது இயரில் என்ன வரும், 10,800. மூணாவது இயரில் 11,640. இப்படியே போய்கிட்டு இருக்குமா, சரிங்களா? இப்போ இயர் D1 ஈக்குவல் என்ன, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் எவ்வளவு, 10,800 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளவு, 10,000 = 800. இப்போ D2னா என்ன, தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் எவ்வளவு, 11,640 மைனஸ் 10,800. இதுலேருந்து போச்சுனா எவ்வளோ வரும், 840. இப்போ பாருங்கள் ரெண்டுமே காமனாக இருக்கா, இல்லை ரெண்டுமே சாரி சேமாக இல்லை. அப்போது Common difference is not same. என்ன எழுத போறீங்க, இஸ் நாட் சேம். ஸோ இட் இஸ் நாட் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போறீங்கம்மா. இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 1ல டோட்டல் 4 சம்ஸ்குரிய ஆன்சர் கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்ணுங்களா. தேங்க்யூ.